வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் 4 நாட்களுக்கு பின்னர் வீடு திரும்பிய மோடல் நடந்தது என்ன? தமிழகத்தில் சென்னை விளம்பர படங்களில் நடித்து வந்த ஞானம் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். கடந்த 26ஆம் தேதி கீழ்ப்பாக்கத்துக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போய்விட்டார். இதனால் பதட்டமடைந்த குடும்பத்தினர் அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்துக்கு புகார் அளித்தனர். இது தொடர்பான வீடியோ பதிவு ஒன்றை நாங்கள் விட்டிருக்கின்றோம். விசாரணை நடத்திய போலீசார் அவரின் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் அனைத்திலும் சோதனை மேற்கொண்டனர். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அதன் பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் சோதனை செய்தார்கள். அதிலும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனிடையே காணம் வழக்கமாகத்தான் அலுவலகம் செல்லும் பாதையில் போகாமல் காணாமல் போன தினத்தன்று வேறு பாதையில் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. காணாமல் போய் 3 நாட்கள் ஆன நிலையில் அவர் பற்றி எந்த தகவலும் கிடைக்காமையால் அவரை கண்டுபிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து திடீரென போலீசாரை தொடர்பு கொண்ட ஞானம் நாயர் தான் பாதுகாப்பாக இருப்பதாக கூறியுள்ளார். அதன் பின்னர் பிற்பகலில் தனது வீட்டுக்கும் வந்துள்ளார். வீட்டுக்கு வந்த அவர் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணும் கபூர் மாயமாகி 4 நாட்கள் ஆனே திடீரென போன் செய்து தான் பத்திரமாக இருக்கிறேன் என்றும் அதைத் தொடர்ந்து வீடும் திரும்பியுள்ளார். இச்சம்பவம் போலீசாருக்கு பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தகவலில் இச்செய்தியில் ஏதாவது கிடைக்கப்படுகிறதா என்று நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி அன்பார்ந்த நண்பர்களே. அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.